புதிய தொலைக்காட்சியின் புதிய வெளிச்சம் நிகழ்ச்சிக்கு வரவேற்பது நான் உங்கள் அரவிந்த்குமார். உலகம் எத்தனையோ விதமான பேரிடர்களை சந்திச்சிருக்கு, ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு விதமான பேரிடர்களுமே சந்திச்சிருக்கு, இந்தியாவும் அதுக்கு விதிவிலக்கல்ல. ஆனால் ஒட்டுமொத்த உலகமும் இன்று மருத்துவ பேரிடரை எதிர்கொண்டிருக்கிறது, கொரோனா வைரஸ் என்ற நுண்ணுயிரியால். அந்த நுண்ணுயிரி ஏற்படுத்திய COVID-19 என்ற நோய் தொற்று ஒட்டுமொத்த உலகத்தையும் பீதியில் ஆழ்த்தி வருகிறது. இந்தியாவும் அதுக்கு விதிவிலக்கு இல்லாமல் பெரும் அச்சத்தில் தான் ஆழ்ந்திருக்கிறது. இதனை தடுப்பதற்காக பல்வேறு விதமான முயற்சிகளை மத்திய மாநில அரசுகள் எடுத்து வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக புதிய தொலைக்காட்சி புதிய வெளிச்சம் என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக கொரோனா நோய் தொற்று குறித்த சந்தேகங்களை மருத்துவர்கள் வாயிலாக பொதுமக்களுக்கு சொல்லி வருகிறது. அந்த வகையில் இன்று நமது அரங்கிற்கு வருகை தந்துள்ளார் சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையின் முதியோர் நலத்துறை மருத்துவராக இருக்கக்கூடிய திருமதி ஜி எஸ் சாந்தி, அவரை வரவேற்போம். வணக்கம் மேடம். வணக்கம். இந்த கொரோனா COVID-19 இது எந்த மாதிரியான வயது வரவுடனே தாக்குதுன்ட்டு ஒட்டுமொத்தமாகவே தாக்குது. குழந்தைகளிலிருந்து நடுத்தர வயதினர் முதியவர்கள் அப்படி இருந்தால் கூட, குறிப்பாக நாங்கள் இன்று உங்களை அழைத்ததற்கு காரணம் முதியவர்கள் என்னென்ன மாதிரியான தற்காப்பு நடவடிக்கைகள் எடுத்துக்கொள்ள வேண்டும், அவர் எத்தகைய வாழ்க்கை முறையை கையாள வேண்டும் அப்படின்றது ஒரு பொதுமக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை தரக்கூடிய விஷயமா நாங்கள் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறோம். முதல் கேள்வியாக நான் வைப்பது, இந்த கொரோனா COVID-19லேருந்து முதியோர்கள் எவ்வாறு தங்களை தற்காத்துக்கொள்ள வேண்டும், டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் அப்படின்ற மாதிரி உங்கள்கிட்ட கேட்குறேன். ஓகே. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி கொரோனா வைரஸ் தொற்று நோயானது சின்ன குழந்தையிலேருந்து வயதானவர் வரைக்கும் தாக்குது. அது எல்லா வயதினரையும் பாதிக்கிறதுனால நம்ம எல்லா செக்மெண்ட்லேயும் எல்லா மருத்துவர்களும் அவங்கவுங்க பேஷண்ட்ஸுக்கு சில கைட்லைன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. அந்த விதமாக முதியோர் மருத்துவத்துறை துறை தலைவர் என்கிற முறையில் முதியோர் நோயாளிகளை கவனிக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு சில அறிவுரைகள் இல்லை அவங்களுடைய பர்சனல் ப்ரொடெக்ஷனுக்கு சில பாயிண்ட்ஸு சொல்கிறோம். பொதுவாக ஜென்ரல் ப்ரிகாஷன்ஸை இவங்களும் எடுத்துக்கணும். அதாவது அடிக்கடி தேவையில்லாமல் வெளியே போகிறத ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ணணும். ஏன்னா முதியோர்கள் வந்து பொதுவாகவே அவங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியானது கொஞ்சம் குறைகிறது. சின்ன குழந்தைகள் எப்படி நோய் எதிர்ப்பு தன்மை குறைவாக இருக்கிறாங்களோ அதே போல் முதியவர்களுக்கும் அந்த நோய் எதிர்ப்பு தன்மையானது குறைஞ்சிக்கிட்டே வருது. குழந்தைகளுக்கு நோய் எதிர்ப்பு தன்மை வளர ஆரம்பிக்கிறது, முதியவர்களுக்கு குறைய ஆரம்பிக்கிறது. ஸோ இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் ஏஜ் இது ரெண்டுமே வந்து தே ஆர் கன்சிடர்ட் அஸ் ஸ்பெஷல் பாப்புலேஷன். ஸோ இவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கிறது அல்லாமல் அதோடு மட்டும் இல்லாமல் நிறைய மல்டிப்புள் மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ் கோமாபிலிட்டிஸ்ன்னு சொல்கிறோம். அதாவது உயர் ரத்த அழுத்தம், சர்க்கரை வியாதி, இதய கோளாறு மற்றும் கிட்னி ஃபெயிலியர், லிவர் ஃபெயிலியர், இந்த மாதிரி பல நோய் வாய்ப்பட்டிருப்பனால அவங்களுக்கு எதிர்ப்பு சக்தி மேலும் மேலும் குறையிறது. அதை தவிர அவர் பல விதமான மாத்திரைகளும் அதுக்காக உட்கொண்டுகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சூழ்நிலையில் அவங்க தேவையில்லாமல் வெளியே போய் அவங்கள எக்ஸ்போஸ் பண்ணிக்க வேண்டாம் அப்படிங்கிறதான் ஃபஸ்ட்டு அறிவுரை. அது மாத்திரம் இல்லாமல் அவங்க ஒருவேளை அவங்க வீட்டுக்குள்ளே இருந்தாலுமே அடிக்கடி கையை கழுவணும். ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாருக்கும் என்ன சொல்கிறோமோ அதே தான். 20 செகண்ட் கையை சோப் போட்டு நல்ல தூய நீரில் அவங்க கையை கழுவி முடிஞ்ச வரைக்கும் க்ளீனாக வச்சுக்கணும். அதே மாதிரி தேவையில்லாமல் கண் வாய் மூக்கு இதை தொடுறதையும் தவிர்த்துக்கணும். மேலும் சானிடைசர் இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வீட்டில் இருக்கும்போது நமக்கு சோப் அண்ட் வாட்ரு அதுவே போதுமானது. அது தவிர நம்ம வந்து வீட்டுக்குள்ளே இருக்கும்போது கூட சோஷியல் டிஸ்டன்சிங்கை மெயின்டைன் பண்ணணும். ஒரு வீட்டுக்குள்ள 4 பேர் இருந்தால் கூட அவங்களுக்குள்ள இடைவெளி இருக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா குடும்ப வயதானவங்க வீட்டில் வந்து இளவயதர்கள்லாம் இருப்பாங்க, அவங்க வந்து வெளியே போகிறது அவங்களுடைய கடைகளுக்கெல்லாம் போயிட்டு வர வேண்டிய வேலைகள் இருக்குது. வெளி வேலைக்காக போயிட்டு வரும்போது அவங்ககிட்டேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறதும் நல்லது. அப்படி வெளியே போயிட்டு வர்றவங்களும் அவங்க ஃபுல் ப்ரொடெக்ஷன் எடுத்துக்கிறது நல்லது. கையை கழுவாமல் இல்லை எதையும் தொடக்கூடாது, எந்த ஆப்ஜெக்ட்ஸும் தொடக்கூடாது. வெளியிலேருந்து வந்த உடனே அந்த பொருட்கள் எல்லாமே நீட்டாக க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுற மாதிரி ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் அவங்களும் ஃபாலோ பண்ணும். குறிப்பாக குழந்தைகளை வச்சுக்கிறவங்களும் வயதானவங்க அதே வீட்டுக்குள்ளே வசிக்கும் போது அவங்க ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா நான் சொன்ன மாதிரி அவங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கனால இந்த ப்ரிகாஷன்ஸை நம்ம அதிகம் அவங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கோம். நீங்களே குறிப்பிட்டது போல் இந்த முதியவர்களும்போது நடைப்பயிற்சின்றது முதியவர்களுக்கு ரொம்ப அவசியம்ன்ற மருத்துவ உலகம் தான் பரிந்துரைக்குது. பல்வேறு நம்ம கடற்கரைகளில் பார்க்கலாம், பூங்காக்களில் பார்க்கலாம், காலை நேரத்துலையும் மாலை நேரத்துலையும் முதியவர்கள் வந்துட்டு நடைப்பயிற்சியை மேற்கொள்கிறாங்க. ஆனால் இப்போது அவங்க வீட்டுக்குள்ளேயே இருக்க வேண்டிய நேரத்தில் ஏற்கனவே அந்த நடைப்பயிற்சியால் இருக்கக்கூடிய அந்த நோய் எதிர்ப்பு சக்தி அவங்களுக்கு கிடைக்காம போகிற வாய்ப்பு இருக்கும்போது அப்போ அது கூடுதலான பாதிப்புகளை பக்க விளைவுகள் ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கா? இல்லை அப்படி இல்லை. நம்ம வந்து நடைப்பயிற்சி ஒருத்தர் தெளிவாக இந்த கேள்விக்கு நம்ம பதில் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு நேர் இணைப்பில் இருக்கார். கள்ளக்குறிச்சியிலிருந்து சலீம் என்ற நேயர் இருக்கிறார். சலீம், உங்களுடைய கேள்விகளை பதிவு செய்யலாம், மருத்துவர் இங்கே இருக்கிறாங்க. சலீம், நீங்கள் இணைப்பில் இருக்கீங்களா?
டீடைல் போட்டு சலீம் உங்க கேள்வி நீங்க பதிவு பண்ணுங்க, சுருக்கமா கேளுங்க. சரி ஓகே சார். குட் மார்னிங் சார், மேடம். நேரடியா சொல்லுங்க, கேள்வி சொல்லுங்க. ஹலோ, குட் மார்னிங் மேடம். சொல்லுங்க, கேக்குது. மேடம், இந்த நம்ம கூலர் தண்ணி இருக்குது இல்லையா, அதில் வந்து டீட்டல் போட்டுட்டு பசங்களுக்கு இந்த கூலிங் தண்ணி போகக்குள்ள அது எதனாச்சும் பாதிக்குமா? என்ன தண்ணி? இல்லை, உங்க கேள்வி புரியல சலீம், நீங்க தெளிவாக கொஞ்சம் கேளுங்க. இல்லை சார், நான் இந்த கூலர் தண்ணி இருக்குது இல்லையா, கூலர் வாட்டர் கூலர், ஓகே, அதில் வந்து நம்ம டீட்டல் இருக்குது இல்லையா, கை கழுவுற வாஷ் கை டீட்டல் எண்ணி டெட்டால், ஓகே, ஆ டெட்டால் டெட்டால், அது வந்து கூலரில் ரெண்டு மூடி ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுட்டு அந்த கூலிங் தண்ணி போகுது இல்லையா காற்று மூலியமா, சொல்லுங்க, அதுக்கு பசங்களுக்கு எதனாச்சும் பாதிக்குமா? நீங்க ஏன் உங்களுடைய கூலரில் போயிட்டு டெட்டால் நீங்க ஏன் வைக்கிறீங்க? இல்லை சார், இது நம்ம கேட்குறோம், இது பண்ணலாமா வேணாமா இன்னிதான் ஒரு கேள்வி சார். சரி ஓகே, உங்க கேள்வி பதிவு செய்யப்பட்டது. பொதுவாகவே இன்னொரு முக்கியமான விஷயம் நான் என்ன சொல்கிறேன்னா, பொதுவாக வயசானவங்களுக்கு வெதுவதும் தண்ணியாக குடிக்கணுங்கிறது தான் ஜென்ரல் அட்வைஸு. அவங்க குளிர் குளிர்பானங்களோ இல்லை குளிர்படுத்தப்படுத்த உணவுகளையோ சாப்பிட வேண்டாம், முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ண ஹாட் ஃபுட்டை சாப்பிட்ணும்னு சொல்லிகிட்ருக்கோம். இந்த நேரத்தில் நீங்கள் கூலர் அப்படிங்கிறது என்ன சந்தர்ப்பத்தில் அது உங்கள் வீட்டில் உபயோகிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியலை, ஆனால் கூலர் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, வெதுவதும் தண்ணியோ இல்லை ஹாட் வாட்டரோ குடிக்க சொல்லி தான் நம்ம சொல்லிகிட்ருக்கோம். அதுலேயும் வந்து குறிப்பாக வயதானவங்க அடிக்கடி அவங்க குடிச்சுக்கணும், ஏன்னா அவங்களுக்கு அந்த தண்ணீர் தாகம் எடுக்கிறதுங்கிறது குறைவாக இருக்கும். அதனால் தண்ணி குடிக்காமல் இருக்கக்கூடாதுங்கிறனால அடிக்கடி வெதுவெதுப்பான நீரை குடிச்சிட்டு தொண்டையும் வறண்டு போகாமல் வார்மாக வச்சுக்கணும், அதே டைமில் ஈரப்பதத்தோடு வச்சுக்கணும். இதுதான் வந்து நாங்கள் பொதுவாக சொல்லக்கூடிய அட்வைஸு. யங் பேஷண்ட்ஸ்க்கும் அதே தான் பொருந்தும், யங் பீப்புளுக்கும் அதே தான் பொருந்தும். அவங்களும் சுடுதண்ணியாக வெதுவெதும் தண்ணியாக குடிக்கணும் வழியாக கூலர் வாட்டர் இப்போ தவிர்க்கிறது நல்லது. சரி ஓகே. நம்ம இந்த நேருக்கு முன்னாடி கேட்ட கேள்வி வந்துட்டு இந்த நடைப்பயிற்சி அவங்களுக்கான அந்த பக்க விளைவுகளை பற்றி நம்ம கேட்டுட்டு இருந்தோம். ஆமாம், அதாவது நடைப்பயிற்சி பொதுவாக நாங்கள் பார்த்தோம்னா நம்ம சொசைட்டியில் ஓல்ட் பீப்புள் நிறையாவே எக்ஸசைஸ் பண்ணுறாங்க, வாக்கிங் போகிறாங்க, ஸோ அவங்களுக்கு டைம் நிறையா அவைலபிளாக இருக்கனால இதை பொதுவாக செஞ்சிட்ருக்காங்க. ஆனால் இந்த நேரத்தில் இந்த கொரோனா பேண்டமிக் சுச்சுவேஷனில் நாங்கள் சொல்லக்கூடிய அறிவுரை என்னென்னா, அவங்க வாக்கிங்கை மேற்கொள்ளலாம், ஆனால் வீட்டுக்குள்ளே இல்லை டெரஸ்லேயோ அவங்க வீட்டு காம்பவுண்ட்குள்ளேயோ வித் ஆல் ப்ரொடெக்ஷன் மாஸ்க்கை போட்டுட்டு போகிறது இன்னமே நல்லது. வெளியில் பார்க்கில் கிரவுண்டில் ரோட்டில் வாக்கிங் போகிறத அவாய்ட் பண்ணுங்க. திருச்சியிலிருந்து விஜயராகன் நண்பர் இணைப்பில் இருக்கார். விஜயராகன், உங்கள் கேள்வியை நேரடியாக பதிவு செய்யுங்க, சுருக்கமாக கேளுங்க. எனக்கு என்னோட ஒய்ஃபுக்கு வந்து 71 வயசாகுது, அவங்களுக்கும் டயபெட்டிஸ் ஹைப்பர் டென்ஷன் ரெண்டே இருக்குது, ரெண்டு பேரும் வீட்டில் தான் இருக்கிறாங்க, வேறு எங்கேயும் வெளியில் போகிறதில்லை, காய்கறி வெளியில் வாங்கி நாங்கள் கொடுத்துருவாங்க, அதனால் இதை பற்றி நாங்கள் எழுதிக்கிறோம். ஸோ எங்களுக்கு என்ன விதமான ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துக்கிட்டால் நல்லாயிருக்கும்? மிக அருமையான கேள்வி, இந்த கேள்விக்கான விளக்கமாக தான் இந்த நிகழ்ச்சி இருக்குது. உங்கள் கேள்விக்கான பதில் இப்போது மருத்துவரே தருவார். ரொம்ப நல்லது. நீங்கள் சொன்ன மாதிரி உங்களுக்கும் உங்கள் துணைவியாருக்கும் எந்த ஒரு கோமாபிட்ஸ் அதாவது ரத்த அழுத்தமோ சுகரோ இல்லாமல் இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அதே டைமில் இருந்தாலுமே வயது அதிகமாக நம்ம சொன்ன மாதிரி எதிர்ப்பு சக்தி குறையறனால நம்ம எல்லா தடுப்பு முறைகளையும் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். நீங்கள் சொல்கிற மாதிரி ஒருத்தர் வெளியில் போய் உங்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருளை வாங்கி கொடுக்குறாங்கங்கிறதே அது ஒரு நல்ல விஷயந்தான். அதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு மாத்திரை மருந்து அந்த மாதிரி வாங்கணும்னா கூட என்னுடைய நாங்கள் பொதுவாக நம்ம இவங்களுக்கு வயதானவங்களுக்கு என்ன சொல்கிறோன்னா, குறிப்பாக எல்லாமே வந்து லாங் டேர்மாக யூஸ் பண்ணக்கூடிய க்ரானிக் டிசீசஸ்க்கு உண்டான மெடிசன்ஸ் தான், எல்லாம் லாங் டேர்மாக தான் யூஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. அந்த பிபி மாத்திரை, சுகர் மாத்திரை, ஹார்ட் மாத்திரை, இதில் எதுவும் வந்து மாறுபட போகிறதில்ல இந்த 1 or 2 months. ஸோ அதனால் அதுக்கு தேவையான மருந்து மாத்திரைகளை கூட நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். ஆனால் உங்களுக்கு லக்கிலி அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லைங்கிறதுனால ஜென்ரலாக உங்கள் ஒரு காய்ச்சல் வந்தாலோ அதுக்கு மாதிரி ஒரு ஃபஸ்ட் எய்டுக்கு உண்டான மாத்திரை வீட்டில் வாங்கி வச்சிட்டிங்கன்னா அதுவும் உங்களுக்கு வெளியே போக வேண்டிய அவசியம் ஏற்படாது. ஒரு சிறு சிறு நோய்க்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை ஏதாவது ஒரு சிறு மைனர் எயில்மெண்ட் வந்தால் கூட உங்களுடைய குடும்ப டாக்டருக்கு ஃபோனில் ஃபஸ்ட்டு கன்சல்ட் பண்ணிவிட்டு அவங்க சொல்கிற ஃபஸ்ட் எய்ட் மெத்தடை ஃபாலோ பண்ணிவிட்டு தேவை இருந்தால் மாத்திரம் நீங்கள் நேரில் போய் சந்திக்கணும். குறிப்பாக இப்போ வந்து இந்த சூழ்நிலையில் நீங்கள் சொல்கிற மாதிரி வெளியில் வராமல் இருக்கிறதே ரொம்ப நல்ல விஷயம். ஓகே.
இவங்க இப்போ கூட்டு குடும்பம் இல்லாமல் இப்போ முதியவர்கள் மட்டும் இருக்கக்கூடியவங்களை பற்றி நிலைமை பற்றி பேசணும். ஒரு சில முதியவர்கள் நோய்வாய்ப்பட்டவர்கள் படுக்கையில் இருப்பாங்களே, பெட் ரிடன் பேஷண்ட்ஸ்னு சொல்லக்கூடிய அளவில் அப்படி இருக்கும் பொழுது அவர்களுக்கு ஏற்கனவே அவங்களுக்கு மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கும், அவங்களுக்கு நடைப்பயிற்சியும் இல்லாத சூழலில் இப்போ அவங்க அவங்க எந்த மாதிரியான விஷயங்களை அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம பார்த்துக்கணும் இந்த கொரோனா சமயத்தில்? அதான் நல்ல கேள்வி தான் நீங்கள் சொல்கிறது. வந்து பேசிக்கிட்டு மற்றொரு பெருங்குடியிலிருந்து வெற்றி செல்வர் இணைந்துள்ளார். வெற்றி செல்வம், உங்கள் கேள்வி நீங்கள் பேசணும். ஹலோ வெற்றி செல்வம், நீங்கள் இணைப்பில் இருக்கீங்க, உங்கள் கேள்வி நீங்கள் பதிவு செய்யுங்க, சுருக்கமாக கேளுங்க. என்னோட சன் வந்து காலேஜ்லேருந்து வரான், 15th டிக்கெட் போட்டிருக்கு, வந்தால் குவாரண்டைன் பண்ணி வைக்கணும்னு யோசிச்சிருக்கோம். 14 days எப்படி வைக்கணும் அது விவரமாக சொல்லுங்க. வீட்டுக்குள்ள எப்படி தனிமைப்படுத்தி வைக்கிறதுன்ற மாதிரி கேள்வி எடுப்பீங்களா? நன்றி, உங்க கேள்வி பதிவு செய்யப்பட்டது. ஸோ வீட்டுக்குள்ள வந்து ஒரு பர்டிகுலர் ரூம்ல ஒருத்தர் மாத்திரம் இருந்துக்கிட்டா ரொம்ப நல்லது. ஆனா நம்மளுடைய நாட்டில் நமக்கு வந்து எல்லாருக்கும் அந்த மாதிரி இட வசதி இருக்குதா என்னங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். இருக்கும் பட்சத்தில் நீங்க வந்து கொஞ்சம் தனித்தனியா இருந்துக்கலாம். இல்லை எனக்கு இருக்கிறதே ஒரே ரூம் தான், இதுல நாங்க ரெண்டு பேர் வயசானவங்க இருக்கிறோம், இல்லை வயசானவங்க பிளஸ் யங் ஏஜ் இருக்கும் அப்படிங்கல, நீங்க இந்த இடைவெளியை விட்டு யூஸ் பண்ணியே ஆகணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் கிட்ட வராமல் அந்த 1 meter டிஸ்டன்சிங்கை வந்து நம்ம வீட்டுக்குள்ளேயும் கடைப்பிடிச்சே ஆகணும். குழந்தைங்கள, குறிப்பாக குழந்தைங்கள வச்சுருக்கவங்களும் இதே தான். குழந்தைங்களோட கூட அடிக்கடி ஹேண்டில் பண்ணாமல் முடிஞ்ச வரைக்கும் தள்ளியே இருக்கிறது நல்லது. தேவையான போது மாத்திரம் நம்ம குழந்தைங்களை ஹேண்டில் பண்ண போகிறோம். ஆனால் வயசானவங்களுக்கு அந்த பிரச்சனை கிடையாது. அவங்கவுங்க இண்டிபெண்ட்டாக இருக்கும் பட்சத்தில், அதாவது உங்களுடைய வேலைகளை நீங்களே செஞ்சுக்கக்கூடிய ஒரு நிலைமையில் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒருத்தரோட ஒருத்தர் ஹெல்ப் தேவை இருக்காது, தனித்தனியாக இருந்துக்கிறது தான் ரொம்ப நல்லது. ஓகே, மற்றொரு நேயர் இப்போ என்ன பிள்ளைக்கார், ராமநாதபுரத்துலேருந்து ராமர் என்ற நேயர் இருக்கிறார். ராமர், உங்கள் கேள்வி நீங்கள் பதிவு செய்யலாம். ராமர், நீங்க இணைப்பில் இருக்கீங்க, உங்க கேள்வி நீங்க பதிவு செய்யலாம். ஐயா, அந்த அதாவது வந்து 45 வயசுக்கு மேல்பட்டவங்க தான் இதுல அதிகமா பாதிக்கப்படுறதா ஒரு தகவல் சொல்றீங்க, சொல்லுங்க. உங்க கேள்வி முழுமையா கேளுங்க. அதாவது 45 வயசுக்கு மேல்பட்டவங்க தான் இதுல அதிகமா பாதிக்கப்படுறதுனால இந்த இளைஞர்கள் வந்து இதை பின்பற்ற மாட்டேங்க இந்த இடைவெளிய. சரி, இது இளைஞர்களை எந்த அளவுக்கு பாதிக்குது அப்படிங்கறத நீங்க கொஞ்சம் தெளிவா சொல்லணும். எல்லாருக்குமே இது எந்த அளவுக்கு பாதிப்பா இருக்கு அப்படிங்கறத தெளிவா சொல்லணும். இல்ல, ஒட்டுமொத்தமா பாதிக்கப்பட்டவங்கல்ல, 20 வயதுல இருந்து 40 வயதுக்கு உட்பட்டவங்க 67% பேர், 33% பேர் தான் 40 வயதுக்கு மேற்பட்டவங்க. அதனால இருந்தாலும் இந்த கேள்வியை நான் பதிவு செய்துட்டு மருத்துவத்தையும் நான் கொடுக்குறேன். ஸோ இதில் நம்ம சொன்ன மாதிரி, முதல்ல ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி எல்லா வயதினரும் பாதிக்கப்படுறாங்க. அதே மாதிரி 21 to 40 வரைக்கும் தான் மேக்சிமம் பாதிப்பு. அதற்கு காரணம் அவங்க தான் வெளியே போகிறது, வேலைகளில் பணிகளில் இருக்கிறது, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கனால எக்ஸ்போஷர் அதிகம், அதனால் அவங்க தான் பாதிக்கப்படுறாங்க. வயதானவங்களுக்கு ஏன் நம்ம இவ்வளோ ப்ரிகாஷன் எடுக்கிறோம் அப்படின்னா, அவங்களுக்கு லேசான தொற்று ஏற்பட்டாலே அதை வந்து எதிர்கொண்டு அதை ஓவர் கம் பண்ணி வெளியே வரக்கூடிய அந்த திறமை வந்து கம்மியாக இருக்குது. அந்த ரிசர்வ், ஃபிசியோலாஜிக்கல் ரிசர்வ்னு சொல்கிறது கம்மியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மற்ற மெடிக்கல் இல்னஸ் இருந்ததுன்னா இதெல்லாமே அவங்களுக்கு ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டு. ஸோ அதனால தான் எக்ஸ்போஷரே அவாய்ட் பண்ணிக்கோங்க. வந்தாலும் ஆல் செக்ரிகேஷனோட உங்களுக்கு மைல்டு ஃபார்மோட போகணும் அப்படிங்கிறதான். ஏன்னா ஒன்ஸ் சிவியர் ஆயிடுச்சுன்னா அது வந்து ரேப்பிடாக நமக்கு வந்து பெரியவர்களுக்கு ஒரு ஆதரவு உணர முடியுது. ஏன்னா மக்கள் எல்லாம் வீட்டுக்குள்ளே அடங்கி இருக்கணும்ன்ட்டு மத்திய மனசில் கேட்டுட்டு இருக்கும்போது இப்படி இருக்கிறாங்களேன்ற ஒரு ஆதங்கத்தை குரலாக நம்ம பதிவு பண்ணலாம். அவருடைய கோரிக்கை நியாயமானது, ஊரடங்கி இருக்கணும், வீட்டிலே இருக்கணும், விழிப்போடு இருக்கணுன்றது தான் அரசோட கோரிக்கை, அதை கடைபிடிக்கணும். இந்த கேள்விக்கு முன்னாடி நம்ம பேசிகிட்டு இருந்தது நோய்வாய்ப்பற்று படுக்கை இருக்கக்கூடிய முதியோர்களை பற்றி நம்ம கேட்டிருந்தோம், அதற்கான பதில். ஸோ நோய்வாய்ப்பட்டிருக்கவங்கன்னு பார்க்கையில் ரெண்டு விதமாக இருப்பாங்க. ஒன்று வந்து ஹவுஸ் போண்டாக இருப்பாங்க, இன்னொன்று வந்து நீங்கள் கேட்ட மாதிரி பெட் ரிட்டனாக இருப்பாங்க. ஹவுஸ் போன்னா கூட அவங்க ஓரளவுக்கு ஆம்புலேஷன் இருக்கும், அவங்களுடைய வேலைகளை பர்சனல் ஒர்க்கை அவங்களே செஞ்சுக்கக்கூடிய, டே டு டே லிவிங்கை அவங்களே பார்த்துக்கக்கூடியது, அதாவது பாத்ரூம் போகிறது, குளிக்கிறது, உணவு சாப்பிட்றது, இந்த மாதிரி சின்ன அவங்கள ட்ரெஸ் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் பர்சனல் கேர் அவங்க எடுத்துக்க முடியும். அந்த மாதிரி தாராபுரத்துலேருந்து ரம்யா என்ற நேயர் இணைப்பில் இருக்கார். ரம்யா, நீங்கள் உங்கள் கேள்வியை பதிவு செய்யலாம், நீங்கள் இணைப்பில் இருக்கீங்க. ரம்யா, நீங்கள் தொலைக்காட்சியை பார்க்காதீங்க, அதோடைய சத்தத்தை குறைங்க, நேரடியாக உங்கள் கேள்வி கேளுங்க. நான் வீட்டை விட்டு வெளியே வந்தேன். நல்லது. சார், எங்கள் மாமனாருக்கு 77 வயசுங்க சார், ப்ரெஷர் இருக்கு, அவங்களுக்கு எந்த மாதிரி உணவு எடுத்துக்கணும்னு கேட்குறேங்க சார்.
நல்ல கேள்வி. ஓகே, ஸோ இப்போ ஹை பிபி பேஷண்ட்ஸுங்கிறவங்களுக்கு வந்துட்டு ரெகுலராக நம்ம பிபிக்கு என்ன அட்வைஸ் இருக்கோ அதே தான், அதாவது உப்பு குறைவாக சாப்பிட்ணும், அவங்களுடைய மெடிசின்ஸை கரெக்டாக எடுத்துக்கணும். இன்னொரு முக்கியமான பாயிண்ட் இதில் என்ன இந்த சந்தர்ப்பத்தில் சொல்கிறேன்னா, யாராவது ஏதாவது ஒரு மெடிக்கல் பிரச்சனை இருந்ததுன்னா அந்த மாத்திரைகளை கரெக்டாக சாப்பிட்டுக்கணும், அதை எக்காரணத்து கொண்டு விட வேண்டாம், அதோட காம்ப்ளிகேஷன்ஸை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். கரெக்ட் மெடிக்கேஷன்ஸ் கண்டினியூஸாக யூஸ் பண்ணையில் நமக்கு அதோட பாதிப்போ காம்ப்ளிகேஷன்ஸோ வராமல், அதனால் நம்ம ஒரு மருத்துவரை தேடி போகக்கூடிய நிலைமையை ரத்த அழுத்தம் எல்லாத்துக்குமே வந்து கரெக்டாக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணுங்கிறது தான். இப்போ உங்கள் இவர் வந்து மாமனார் வந்து கண்டிப்பாக அவருடைய பிபி டேப்லெட்டை ரெகுலராக எப்பவும் போல் எடுத்துக்கலாம், அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. உணவு வந்து ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபார் பிபி பேஷண்ட்ஸ்க்கு என்னவோ அதே தான், உப்பு குறைவாக சாப்பிட்றது, ஊறுகாயை அவாய்ட் பண்ணுறது, பிபியை கண்ட்ரோலில் வச்சுக்கிறது. பொதுவாக வயசானவங்களுக்குன்னு சாப்பாட்டில் சில இம்யூனிட்டி அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியை பூஸ்டப் பண்ணிக்கிறதுக்கு சில நம்மளுடைய இந்திய உணவு முறையே நம்ம வந்து உணவே மருந்து அப்படிங்கிற முறையில் சில முறைகளெல்லாம் நம்ம கடைப்பிடிச்சிட்டு வரோம். அது எல்லாருக்குமே பொருந்தும், பிபி பேஷண்ட்டாக டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்னு கிடையாது, எல்லாருக்குமே பொருந்தும். அதாவது நம்மளுடைய உணவில் ஃப்ரூட்ஸ் முடிஞ்ச வரைக்கும் நிறைய வைட்டமின் சி ரிச் ஃப்ரூட்ஸ் அதாவது ஃப்ரூட்னா இந்த மாதிரி லெமன், ஆரஞ்சஸ், சாத்துக்குடி இதெல்லாமே வந்து நம்ம நிறைய சேர்த்துக்கலாம். அதை தவிர சமையலில் உணவு தயாரிக்கும் போது நிறையா வெங்காயம், பூண்டு, மஞ்சள் தூள், இஞ்சி இதெல்லாமே வந்து சேர்த்துக்கிறது நம்மளுடைய பாரம்பரிய பழக்கம். இதை எதையுமே நம்ம வந்து அவாய்ட் பண்ண வேண்டியதில்லை. இதெல்லாமே நிறையா சேர்த்துக்கிட்டால் ஓரளவுக்கு நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியும் கூடும் அப்படிங்கிற நம்மளுடைய பழக்கத்தை நம்ம கண்டினியூ பண்ண வேண்டியது. திருநெல்வேலியிலிருந்து ராமச்சந்திரன் என்ற நேயர் இருக்கிறார். ராமச்சந்திரன், உங்கள் கேள்வி நீங்கள் பதிவு செய்யலாம், சுருக்கமாக கேளுங்க. கேளுங்க ஐயா, நீங்க இனிப்புல தான் இருக்கீங்க. வணக்கங்க. கொரோனா வைரஸ் வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள வருமா எப்படி நீங்க உங்க அனுபவத்தை சொன்ன? இப்போ ஒரு 3 மாசம் ஆயிருந்த நோய் வந்து லாக்டவுன் பண்ணியிருக்காங்க, இது வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள வருமா இல்ல போறமா? பொதுவான கேள்வி அதான், எல்லாமே வந்து நம்பிக்கை தாங்க. கட்டுப்பாடு கொண்டு வரையும், ஏன்னா நம்ம மத்திய அரசு, நம்மளுடைய மாநில அரசு எல்லா, அதை தவிர நம்மளுடைய எக்ஸ்பர்ட்ஸ் ஐசிஎம்ஆர் டபிள்யூஹெச்ஓ எல்லாரோடும் கைட்லைன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட்டை நம்மளும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்ருக்கோம், ப்ரிவென்ஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். இதெல்லாம் எதுக்கு நம்ம வந்து இதை கண்ட்ரோல் கொண்டு வரணும்? அஃப்கோர்ஸ் இது வந்து ஒரு புது விதமான வியாதி, ஃபஸ்ட் டைம் இந்த வேர்ல்டே நம்ம ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம் இந்த பேண்டமிக்கை. ஸோ இதுக்கு உண்டான தடுப்பு முறைகளை பல அண்டை அயல் நாடுகளில் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை வச்சும் நம்மளுடைய கண்ட்ரியில் இருக்கிற ஒரு நிலவரத்தையும் வச்சு கண்டிப்பாக எல்லாத்துக்கும் நம்ம ட்ரீட்மெண்ட்டை எய்ம் பண்ணி ப்ரிவென்ஷனுக்கும் சேர்த்து எய்ம் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் ஒன்று மாத்திரம் சொல்லிக்கிறோம், ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர், ஆல்வேஸ் ப்ரிவென்ஷன் இஸ் தி பெஸ்ட் மெத்தட். ஸோ அதுக்கு தான் நம்மளுடைய அரசாங்கம் இவ்வளோ பாடுபட்டு இந்த ஊரடங்கு உத்தரவு மற்றும் இந்த செல்ஃப் ப்ரொடெக்ஷன் இதெல்லாமே வந்து சொல்லிகிட்ருக்கு. ஸோ அதை நம்ம கடைப்பிடிக்கிறது நம்ம எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னாலே கண்டிப்பாக கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான். ஸோ நம்ம எதுவுமே நம்பிக்கை இழக்க வேண்டாம், நம்ம கண்டிப்பாக அது நடக்கும். மருத்துவருடைய குரலோடு சேர்த்து இந்த பாயிண்ட்டை நான் வெளியிட்டு விரும்புகிறேன். 2002 நம்ம சார்ஸ் என்ற ஒரு நோயை நம்ம எதிர்கொண்டிருக்கோம், அதுக்கு அடுத்து H5N1, ஸ்வைன் ஃப்ளூ, டெங்கு, சிக்கன் குனியா, நிஃபா வைரஸ், ஜிகா வைரஸ்னு தொடர்ச்சியாக 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மிகப்பெரிய ஒரு நோய் தொற்றுக்களை வந்துட்டு இந்தியா எதிர்கொண்டு தான் இருக்குது. ஒவ்வொன்றத்தையும் மருத்துவ உலகம் வெற்றிகரமாக கையாண்டு நம்ம அதை தாண்டி தான் வந்திருக்கோம். அதில் நம்பிக்கை இருக்க வேண்டாம், ஒட்டுமொத்த மருத்துவ உலகம் அதுக்காகத்தான் பாடுபட்டு இருக்காங்க. இப்போ நம்ம தொடர்ந்து பேசுவோம். ஸோ நம்ம வந்து ஒரு மற்றொரு நேர இணைப்பில் இருக்காரு, விழுப்புரத்திலிருந்து சிவாயர் நேர இணைப்பில் இருக்கிறார். சிவா, உங்கள் கேள்வி நீங்கள் பதிவு செய்யலாம். நீங்கள் இணைப்பில் இருக்கீங்க, உங்கள் கேள்வி கேளுங்க. வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. 15 நாள் மறுபடியும் என்சன் பண்ணுறாங்க, அது வரவேற்கலாம். சரி, ஹலோ. இணைப்பில் இருக்கீங்க, சொல்லுங்க. சார், நாங்கள் வந்து கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணிருக்கோம், வருவாய்த்துறையில். சரி, இப்போ கவர்மெண்ட்ல வந்து இப்போ 15 நாள் என்சன் பண்ணுன்றாங்க, அது வரவேற்கலாம். அதே சமயத்தில் வந்து அரசாங்கத்துல இருந்து கூட லீவ் எல்லாத்துறையும் விட்டுட்டு கூட அரசாங்கத்துல சம்பளமே கூட பிடிச்சி மக்களுக்கு சேவை செய்யலாம் சார். 108 மூலமா வீட்டில இருந்து அப்படியே காய்ச்சல் இருக்கிறவங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ண வந்து இட்டு போற மாதிரி, மற்றபடி இந்த 120 மாதிரியே நடமாடும் மருத்துவத்தில் வந்து மற்ற சிகிச்சைக்கு வந்து வீட்டிலேயே வந்து வைத்தியம் பார்த்துட்டு போகலாம், மக்கள் வீட்டிலே இருந்தால் நல்லது சார். சரி, உங்களுடைய ஆலோசனைக்கு நன்றி, தகவல் பதிவு செய்யப்பட்டேன்.
நம்ம தொடர்ந்து பேசிட்டே இருக்கோம். சோ நம்மளுடைய அந்த பெட்ரிடன் பேஷன்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். சோ அதான் வயதானவர் வந்து இன்டிபெண்டெண்டா அவங்களுடைய செல்ஃப் ஆக்டிவிட்டிஸ் பண்ணக்கூடியவங்கன்னா அவங்களுடைய வேலைகளை செஞ்சுக்கலாம், இன்னொருத்தர் உதவி அதிக எதிர்பார்க்கப்பட மாட்டாது. ஆனா ஒரு பெட்ரிடன் பேஷண்ட் அப்படிங்கல அவங்களுடைய டே டு டே ஆக்டிவிட்டீஸ்க்கு, அதாவது அவங்க ஒரு உடம்பை சுத்தம் பண்ணிக்கிறதுல இருந்து டாய்லெட் போறதுல இருந்து சாப்பாடு சாப்பிட்றதுல இருந்து ட்ரெஸ் பண்ணிக்கிறதுல இருந்து கண்டிப்பா ஒரு கேர்கிவர் தேவைப்படுது. அந்த கேர்கிவர் வந்து ஒன்று ஃபேமிலி மெம்பரா இருக்கலாம், இல்ல அவங்களும் வயதானவங்க அப்படிங்கும்போது ஒருத்தரை எம்ப்ளாய் பண்ணதான் ஒரு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. அந்த மாதிரி எம்ப்ளாய் பண்ணும்போது தான் நம்ம ஸ்பெஷல் ப்ரிகாஷன் எடுத்துக்கணும். அந்த கேர்கிவர் வழியாக இவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வர்றதை நம்ம அவாய்ட் பண்ணணும். ஏன்னா அவங்க வந்து பேஷண்ட்டை ஹேண்டில் பண்ணுறது இல்லாமல் மறுபடியும் அவங்க டியூட்டி முடிஞ்ச உடனே அவங்க வீட்டுக்கு போவாங்க, போகிற வழியில் நிறையா பேர் மீட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிறனால அவங்க கண்டிப்பாக கை கழுவுறது, மாஸ்க் போட்டுக்கிறது, கேப் போட்டுக்கிறது, க்ளவ்ஸ் போட்டுட்டு பேஷண்ட்டை டச் பண்ணுறது, ஹேண்டில் பண்ணுறது, இந்த மாதிரி இருக்கணும். அதே மாதிரி அவங்களுமே வந்து அந்த முக்கியமான வேலைகளை செஞ்சு முடித்தோடனே அவங்க கொஞ்சம் டிஸ்டன்ஸில் தனியாக இருக்கணும். அவங்களுக்கு தேவைப்படும் போது அவங்களுக்கு அசிஸ்டன்ஸை கொடுக்கணும். பெட்ரிடன் பேஷண்ட்டு வாக்கிங்கிற ஸ்கோப்பே கிடையாது. முடிஞ்சால் அவங்கள உட்கார வச்சு இந்நேரம் படுத்தே இல்லாமல் ஒரு வீல் சேர்லேயோ அந்த மாதிரி ஆல்ரெடி அவங்க அந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜரில் இருப்பாங்க, அதை கண்டினியூ பண்ணலாம். தொடர்ந்து பேசுவோம். சேலத்திலிருந்து நடேசன் நேர இணைப்பில் இருக்கிறார். நடேசன், உங்கள் கேள்வி நீங்கள் பதிவு செய்யலாம், நீங்கள் இணைப்பில் இருக்கீங்க. கேளுங்க சார். வணக்கம்மா. வணக்கங்க. அம்மா, நாங்கள் வந்து கிராமத்து வாசிகள். சொல்லுங்க. நாங்கள் காட்டில் குடியிருக்கிறதுனால மத்தியானமா லிக்யூட் அதை கம்பு சோளம் ராகி இதெல்லாம் கரிசி குடிப்போம். கேளுங்க. அம்மா சொல்லுங்க. கேட்டுட்டுதான் இருக்கு. சொல்லுங்க. இந்த மாதிரி கரிசி குடிக்கிறதுனால இந்த மாதிரி டைமுக்கு இது சரியா இருக்குமா சரி வராதா? அதாவது கொரோனா பிரச்சனையினால குடிக்கிறதுக்கா? நீங்க தாராளமா, நீங்க எப்பயும் வழக்கமா நீங்க இதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல தாராளமா அதெல்லாம் எடுத்துக்கலாம். ஒன்னு என்ன சில்லுன்னு ஃப்ரிட்ஜ்ல வச்சு சாப்பிடாம, நீங்க கிராமத்துல இருக்கேன்னு சொல்லும்போது எல்லாமே நேச்சுரலா ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணி தான் சாப்பிடுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் எப்பவும் போல் இதெல்லாம் வந்து சிறுதானிய வகைகள் பொதுவாகவே நாங்கள் வந்து வயசானவங்களுக்கு இல்லை யாரெல்லாம் வெயிட்டை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் கொடுக்க டயட்டிஷியன் கொடுக்குற அட்வைஸ் தான். தாராளமாக இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் எதுவும் இந்த கேள்வி அடிவுட்டு தான் இன்னொரு கேள்வி நான் எழுப்ப விரும்புகிறேன். கண்டிப்பாக. வில்லியம் ஷேக்ஸ்பியர் சொல்கிற மாதிரி முதுமை வந்து செகண்ட் சைல்டுன்னு சொல்கிறார். அந்த முதுமையை வந்துட்டாலே அவங்களுக்கு ஒரு சின்ன குழந்தை தன்மையும் ஒரு பிடிமாதமும் வந்துடுது. பொதுவாகவே பெரியவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பாட்டி வைத்தியம் என்ற சில பழக்கங்களை சொல்கிறாங்க. வயிறு வலியா இதை மாதிரி பண்ணு, தலைவலியா இதை மாதிரி பண்ணுன்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்டவங்கள்ட்ட போயிட்டு இப்போ அறிவியல் பூர்வமான அலோபதி மருத்துவ முறை இல்லை இந்த சிகிச்சை முறை தான் இப்போது பின்பற்றணுன்ட்டு மத்திய மாநில அரசு சொல்லும் பொழுது அவங்க தங்களுடைய பிடிவாதத்தின் அடிப்படையில் இது பண்ணால் போதுன்ற மாதிரியான விஷயங்களை பின்பற்றினாங்கன்னா அப்போ அதை எப்படி கையாளுறது? அவங்க சொல்கிற அந்த பழைய வீட்டு வைத்தியம் இல்லை பாட்டி வைத்தியம்ங்கிறதெல்லாம் ப்ரிவென்ஷனுக்கு தான் யூஸ் ஆகும். தடுப்புக்கு நமக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ப்ரிவென்ஷனுக்கு. பட் ஜென்ரலாக ட்ரீட்மெண்ட்டுக்குன்னு பார்க்கல நமக்கு இந்த மாதிரி ஆல்டர்னேட் மெடிசன்லேயோ இல்லை கை வைத்தியத்திலையோ பெருசாக எதுவும் இல்லை இன்னைக்கு நிலவரத்தில், எதுவுமே இல்லை. ஏன்னா இதுவே புது இன்ஃபெக்ஷன்னால நாமளே ஆராய்ச்சி பண்ணி பண்ணி இந்த மருந்து கொடுக்கலாம், இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு ஒரு ஒரு நாளும் நம்ம வந்து புது புது நியூஸை நம்ம எதிர்பார்த்துட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து நீங்கள் சொல்கிற எல்லா விஷயங்களுமே சாப்பாட்டில் யூஸ் பண்ணுறதோ இல்லை இதை குடிக்கணும், இந்த மாதிரி பானத்தை குடிக்கணும், இந்த நோய் தடுப்பு எதிர்ப்பு சக்தியை உண்டு பண்ணிக்கணும் அப்படிங்கிற அது ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ்க்கு நம்ம பாரம்பரிய வைத்தியமாக எது இருந்தாலும் நம்ம செஞ்ச ஆஸ் லாங் ஆஸ் இட் இஸ் நாட் அஃபெக்டிங் அந்த அதனால் ஒரு பாதிப்பு இல்லைங்கும் போது சொல்லுங்க. இல்லை அவங்க தலை சுத்தல் வருதுன்னா அது எதனால வருதுன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும் இல்லைங்களா? இது வந்து அடிக்கடி வந்திருக்குன்னா ஏற்கனவே அவங்க மருத்துவரை பார்த்துருப்பாங்க, அவங்க இன்ன காரணத்தினால இவங்களுக்கு தலை சுத்தல் வருது. ஒன்று அவங்களுக்கு அந்த ஏதாவது கழுத்து எலும்பு தேஞ்சனால தலை சுத்தல் வருதா இல்லை காது ப்ராப்ளம்னால வருதா என்னங்கிறது பார்த்து அவங்க ஏற்கனவே மெடிசன் எழுதி கொடுத்துருப்பாங்க. அவங்க தலை சுற்றலுக்கு உண்டான அந்த மாத்திரை அதிகமாக இருக்கும்போது அந்த மாத்திரையை வழக்கம் போல் அவங்க உபயோகப்படுத்திக்கலாம்.
மற்றபடி இந்த வைரஸ் வியாதினால தலை சுத்தல்ங்கிறது ஒரு இது அந்த மாதிரி எதுவும் அறிகுறி கிடையாது. ஸோ அது வந்து என்டையர்லி டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம். அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்டை வழக்கம் போல் அவங்க எடுத்துக்கலாம். ஓகே, இதே கேள்வி அடியொற்றி நான் எப்படி கேட்குறேன், தமிழ்நாடு வந்துட்டு இந்தியாவிலேயே அதிக மாதிரியான ஒரு முதியோர் மையங்கள் இருக்கக்கூடிய, முதியோர் காப்பகங்கள் இருக்கக்கூடிய, ஏஜ்டு ஹோம் பர்ஸ் அப்படின்னு நிறைய விஷயங்களில் முதியோர்கள் காப்பகங்கள் இருக்குது. இந்த கேள்வி முடிக்கிறது முன்னாடி மற்றொரு நேயர் இருக்காங்க, நம்ம நேருக்கு முன்னுரிமை கொடுக்கன்றதுனால பெங்களூர்லேருந்து சுமதி என்ற நேயர் இருக்கிறார். நேயர் சுமதி, உங்கள் கேள்வி நீங்கள் பதிவு செய்யலாம். ஹலோ மேடம். சொல்லுங்கம்மா. மேடம், நான் பெங்களூர்ல இருக்கிறேன். சரிங்க. நான் வந்து வீட்டு வேலைக்கு தான் போறேன், பொழுதுக்கு நான் ஃபுல் டேவா செய்யறேன் மேடம். சரிங்க. நான் தண்ணியில தான் வேலை பார்க்கணும். இப்ப லாக்டவுன் ஆனதுல இருந்து நான் இன்னும் வேலைக்கு போல. நான் 14 இருந்து வேலைக்கு போலாமா? நான் அந்த வேலையை கண்டினியூ பண்ணலாமா? ஏன்னா நான் வேலைக்கு தான் போய் ஆகணும். உங்களுக்கு போக்குவரத்து இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற, நீங்கள் உங்கள் வேலைகளை தொடர்ந்துக்கலாம். ஆனால் நீங்கள் எல்லாருமே வந்து நம்ம சொல்கிற மாதிரி அந்த மாஸ்க் யூஸ் பண்ணுறதோ இல்லை என்ன வேலை செய்கிறீங்கன்னு தெளிவாக சொல்லலை. நீங்கள் எந்த வேலை செஞ்சாலும் இப்போ கையுறை அணியணும், க்ளவுஸ் போட்டு செய்யணுங்கிற ஒரு பட்சத்தில் அந்த மாதிரி வேலைன்னா நீங்கள் க்ளவுஸ் போட்டு பண்ணலாம், மாஸ்க் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை அட்லீஸ்ட் ஒரு கர்ச்சீஃபு இல்லை ஏதோ ஒரு கிளாத் யூஸ் பண்ணி வெளியில் வரும்போது எக்ஸ்போஷர் ஆகக்கூடாது. அப்புறம் நீங்கள் உங்கள் வேலைகளை செய்யலாம். இந்த கேள்வி முதல்ல கேட்க இருந்தது முதியோர் காப்பகங்கள், முதியோர் மையங்கள், அவங்களுக்கெல்லாம் என்ன மாதிரியான ஒரு நம்ம வந்துட்டு ஒரு அறிவுரையாகவோ இல்லாட்டி இந்த மாதிரி பின்பற்றுங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள், நம்ம என்ன மாதிரி விஷயங்களுக்கு குறிப்பாக முதியோர்கள் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தில்னா நடுத்தர வயதினர் இருப்பாங்க, இளைஞர் இருப்பாங்க, ஆனால் முதியோர்கள் மட்டுமே இருக்கக்கூடிய அந்த போன்ற மையங்களில் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க வந்து என்ன மாதிரியான விஷயங்களை பின்பற்றணும் அப்படின்றது கேட்க விரும்புகிறேன். அதான் முதியோர் மையங்களும் நிறையா இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம நாட்டில் தமிழ்நாட்டில் நிறைய முதியோர்கள் மையம் இருக்குது. கவர்மெண்ட் ரன் ஓல்டேஜ் ஹோம்ஸ் இருக்குது, அதே மாதிரி ப்ரைவேட் ஹோம்ஸும் நிறையா இருக்குது. இதில் என்னென்னா எல்லாருக்குமே எல்லா ஹோம்ஸ்லேயுமே வந்து பலதர, நான் சொன்ன மாதிரி இன்டிபெண்ட்டாக இருக்கவங்களும் இருப்பாங்க, செமி டிபெண்ட்டாக இருப்பாங்க, இல்லை டிபெண்ட் பீப்புளாகவும் இருப்பாங்க. ஸோ அது அதுக்கு உண்டான கேர் கிவர்ஸு அந்தந்த மையத்தில் சாதாரணமாக இருப்பாங்க. ஸோ அவங்களுடைய அசிஸ்டன்ஸோடு தான் இவங்க செயல்படணும். இந்த மாதிரி ஒரு க்ரௌடட் ஏரியாவில் இருந்தாங்கன்னா அதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. அது தள்ளி தள்ளி தான், யூஸ்வலாக தனித்தனி அறை இருந்தால் ரொம்பவே ப்ரிஃபரபிள். ப்ரைவேட் ஹோம்ஸில் அந்த மாதிரி ஒரு வசதி ஏற்படுத்தி கொடுக்க வாய்ப்பு இருக்குது. பட் சில ஹோம்ஸில் க்ரௌடட் பிளேஸில் இருக்காங்கன்னா அதை எப்படியா தவிர்த்து தான் ஆகணும். அது அந்த நிர்வாகம் அவங்களுடைய பொறுப்பில் வருது, அதுக்கு தக்க ஏற்பாடு செய்வாங்கன்னு தான் நினைக்கிறோம். திருப்பூரிலிருந்து ஸ்ரீராம் என்ற நேயர் இணைப்பில் இருக்கார். ஸ்ரீராம், உங்கள் கேள்வி நீங்கள் பதிவு செய்யலாம். ஸ்ரீராம், நீங்கள் இணைப்பில் இருக்கீங்க, உங்கள் கேள்வி நீங்கள் கேளுங்க. பொதுவாக வந்து செல்ஃபோன் தான் நிறைய பேர் ஹேண்டில் பண்ணக்கூடிய விஷயம், இன்க்ளூடிங் ஹெல்த் கேர் பர்சனல்ஸ். ஸோ அது பொதுவாகவே நம்ம வந்து எப்பயுமே க்ளீன் பண்ணி தான் வைக்கணும். எய்தர் ஒரு ஆல்கஹால் பேஸ்டு சொல்யூஷன் வச்சு, ஒரு டிஷ்யூ வச்சு வைப் பண்ணணும். ஏன்னா அது கண்டிப்பாக அது பாதிப்பு வரும். இவர் அந்த தொழிலில் இருக்கும்போது அவர் கண்டிப்பாக க்ளவுஸு கையுறை அணிஞ்சிக்கலாம், அணிஞ்சிட்டு அப்புறம் மாஸ்க்கு இது ஜென்ரல் ப்ரிகாஷன்ஸை ஃபாலோ பண்ணிக்கலாம். செல்ஃபோன் கொடுக்குறவங்களும் அதுக்கு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கொடுத்துடலாம். நிகழ்ச்சியின் இறுதியாக நான் ஒரு கேள்வி கேட்க வரும்போது, மற்ற வயதினர் காட்டிலும் முதியோர்கள் நோய் தாக்குதலுக்கு ஆளாகும்போது, கொரோனா இல்லை எதுவாக இருந்தாலும் நோய் தாக்குதலுக்கு ஆளாகும்போது உளவியல் ரீதியாக அவங்க வந்துட்டு கொஞ்சம் உருக்குலைஞ்சிடுறாங்க. இப்படி ஒரு பேண்டமிக் சொல்லக்கூடிய அளவுக்கு, பெருந்தொற்றாக பேசக்கூடிய அளவுக்கு வரும்போது அவருக்கு உளவியல் ரீதியாக அவங்க எந்த அளவுக்கு திடமாக இருக்கணும், அதுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய கருத்து என்ன? ஓகே. ஸோ பொதுவாக வந்து வயசானவங்கங்கில அவங்களுக்கு ஏற்கனவே பல நோய் வந்து அதுலேருந்து அவதிப்பட்டு இருக்காங்க. இதில் புதுசாக ஒரு நோயா அப்படின்னு கூட அவங்க நினச்சி கொஞ்சம் அவங்களுக்கு மனசு ஒரு டிப்ரெஷனில் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் எல்லாருக்கும் சொல்கிற மாதிரி தான், எது வந்தாலும் நம்ம எதிர்கொள்ளணும், மனசு தைரியம் இருக்கணும், நம்பிக்கை இழக்கக்கூடாது. அதுக்கு உண்டான என்ன ட்ரீட்மெண்ட்டோ எல்லாருமே இப்போ வந்து மீடியா நெட்டு ஆக்சஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க, எஜுகேட்டட் ஓல்டர் பீப்புள். ஸோ அதனால் அதை தக்க அட்வைஸை அவங்க ஃபாலோ பண்ணிக்கலாம்.
தெரியாதவங்க நியூஸ்லேயும் நம்ம இதுலேயும் எல்லாருமே இப்போ அப்டேட்டட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் டேட்டா நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்காங்க நம்ம கவர்மெண்ட்டு. ஸோ அதை வச்சு அவங்க தகுந்த நடவடிக்கையும் ப்ரிகாஷன் எடுத்துக்கலாம். எந்த காரணத்தை கொண்டும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதனால் நமக்கு வந்து பாதிப்பு வந்துடுமோ அப்படிங்கிறத விட நம்மளால் பல பேருக்கு பரவாமல் இருக்கணும், அதனால் நம்ம ஐசோலேட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற பாயிண்ட்டோடு அவங்க இருக்கணும். ஓகே. கொரோனா என்ற பெருந்தொற்றை வென்றெடுக்க வீட்டில் இருப்போம் விலகியிருப்போம் என்ற மத்திய மாநில அரசின் வேண்டுகோளை கடைபிடிப்போம். இந்த நிகழ்ச்சியில் வந்து தங்கள் கருத்துக்களை பதிவு செய்த மருத்துவருக்கு நன்றி. நன்றி.